महात्मा गांधी 153वது पाटी प्रदमर मलर्तूवि मर्यादै நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று தெரிந்திருந்தும் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றியது திமுக. திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடந்து வருவதாகவும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டி கூட்டத்தில் கலந்து கொள்ளாததற்கு மன்னிப்பு கடிதம் கொண்டு சென்றிருக்கிறார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் டெல்லி பயணம் குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் பயமின்றி கொலை சம்பவங்கள் அரங்கேறுகின்றன. பொதுமக்கள் சாலைகளில் அச்சத்துடனேயே பயணிப்பதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சனம். மசினகுடி பகுதியில் சுற்றித் திரியும் ஆட்கொல்லி புலியை சுட்டுக் கொல்ல உத்தரவு. AK-47 ரக துப்பாக்கிகளுடன் 20 அதிரடிப்படை வீரர்கள் 5 குழுக்களாக பிரிந்து புலியை சுட்டுக் கொல்ல விரைந்தனர். கடலூர் நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெட்ரோல் விலை மீண்டும் 100 ரூபாயை கடந்தது. தொடர்ந்து 3வது நாளாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கவலை. வேளாண் சட்டங்கள் குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தயார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டியது. அமெரிக்காவில் மட்டுமே 7 லட்சம் பேர் வைரஸ் தொற்றால் உயிரிழப்பு.